வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சின்ன வயசில் வந்து இந்த சரஸ்வதி சபதம் அப்படின்னு ஒரு படம் நீங்களும் பார்த்துருக்கலாம், இல்லை யூடியூப்பில் கூட கிடைக்கும், கிடைச்சா பாருங்கள். ரொம்ப சிம்பிள் கான்செப்டு, அதாவது இந்த மலைமகள், அதாவது பார்வதி, திருமகள் லட்சுமி, கலைமகள் சரஸ்வதி, இதான் மூணு பேரும் வந்து ஒரு மூன்று தனி நபர்களுக்கு தங்களுடைய பவரை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதான் கதை. இதில் வந்து கல்வியா, செல்வமா, வீரமா, இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி தான். என்னடானா அதை வந்து விஜுவலைஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துருப்பீங்க, நானும் நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்த வசனங்கள் ரொம்ப பிரபலம். இந்த ஆடியோ கேசட்டில் வரும், அது வந்து இந்த கோயில் திருவிழாவிலேருந்து இந்த கல்யாண வீட்டிலேருந்து எல்லாம் போடுவாங்க. நல்லா கேட்டு 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 அது நல்லா ஃபீட் ஆகிட்டாப்புல இருக்குது மைண்டில். ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு நாடகம் எழுதினேன், இந்த சரஸ்வதி சபதத்தை அப்படியே உள்டா அடிச்சு. அதாவது வந்து இப்போ இன்னைக்கு கல்வின்னா என்ன, இருக்கிற லாயர்லாம் வந்து சட்டம் தெரிஞ்சிருக்கிறத விட ஜட்ஜை தெரிஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிற பொசிஷன். அதே போல் இந்த ஆட்டையை போடுறவன், வரியை இயக்கிறவன், இந்த மாதிரி ஆளுக்காகத்தான் வந்து வக்காலத்து வாங்கிட்டு கிடக்காங்க. அதே போல் வீரம், வீரம்ங்கிறது என்ன, இந்த அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி மக்களை வெடிகுண்டு வச்சு கொள்வது, இல்லை இப்போ எல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நாம் ஏன் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். வீரத்தினுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, கல்வியினுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு, அதுவும் வந்து இந்த ஆடிட்டர் பாயிலவ. இதெல்லாம் வந்து நான் நீங்கள் இந்த சிவாஜி படத்துலேயே பார்த்துருப்பீங்க. அதே போல் செல்வம், செல்வம் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அம்பானி அதானி இந்த கதைலாம் நல்லா தெரியும். இப்போ வந்து முறையற்ற வழியில் போகணும், அப்போ தான் வந்து நீங்கள் கல்வியில் சிறக்க முடியும், இல்லை வீரனாக ஆக முடியும், இல்லை பைசா சேர்க்க முடியும். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை வந்து நான் கொஞ்சம் உள்டா அடித்து அப்போ நாடகமாக எழுதினேன். அதாவது வந்து இந்த மூணு பேரும் விவாதம் வந்து என்கிட்ட வராப்புல, நான் வந்து எல்லாருக்கும் ஸ்கெட்சை கொடுத்து இப்படி இப்படி பண்ணாதான் வீரம், இன்றைக்கி ட்ரெண்ட் இது, இப்படி பண்ணாதான் கல்வி, இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நையாண்டி பேரடி பண்ணி எழுதியிருந்தேன். அதுவும் ஞாபகம் வருது. இங்கே வந்து இதெல்லாமே வந்து உருவகங்கள், அவள்தான் கல்வியை ஒரு பெண்ணாக உருவகித்தால் அது சரஸ்வதி, வீரத்தை ஒரு பெண்ணாக உருவகித்தால் அது பார்வதி, அப்படி போகுது அந்த கதை. நாம் வந்து வந்து சேராதிருப்பது கல்வியும் செல்வமும் அப்படிங்கிறான்ல, அப்படி ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து ரொம்ப அவதிப்பட்டேன். அதுக்கப்புறம்தான் வந்து இப்போ வந்து நாம் பணம் 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 அப்படின்னு புஸ்தகம் போடுற ரேஞ்சுக்கு போயிட்டோம். இப்போ எல்லா வித்தையும் தெரியும், பணம் பண்ணணும்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, பண்ணிடலாம். இங்கே வந்து என்னடான்னா இந்த மந்திரங்கள், மந்திரங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் நான். இன்ன காரியம் நடக்கணும்னா இந்த தேவதையை வணங்கணும், அது இது நிறைய வரும். அதில் ஒரு இடத்துல வந்து மெர்சல் ஆயிட்டேன். என்னடான்னா காரிய ஜெயம்,
அதாவது நீங்க எடுத்த காரியம் சக்சஸ் ஆகணும்னா நீங்க வணங்க வேண்டியது சரஸ்வதியை. என்னடா இது, இப்போ காரியம் நடக்கணும்னா எத்தனையோ தேவைப்படுது, பணம், செல்வாக்கு, அது இதுன்னு. அது ஏன் வந்து சரஸ்வதியை வணங்க சொல்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணேன். இப்போ பார்த்துருப்பீங்க நேற்றுக்கு நடந்த கூத்தெல்லாம், விஷாலினுடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கு வந்து அவர் ஒரு புகார் கடிதம் எழுதுறார், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், காரிய ஜெயம் அப்படின்னா என்ன? அது வந்து அறிவுக்கு சம்பந்தப்பட்டது, வியூகம். அதே போல் நாம் பார்க்குறோம், என்ன சொறி பிடிச்சவன், குஷ்டம் வந்தவன், எய்ட்ஸ் வந்தவன், ஆய் போனால் கழுவாதவன், சுட்டு போட்டாலும் ஏபிசிடி கூட வராதவன், எல்லார்ட்டையும் பணம் இருக்கும். அதை வந்து அவன் சகட்டு மேனிக்கு மிஸ்யூஸ் பண்ணுவான், அட்டையை போடுவான், என்னென்னவோ பண்ணுவான், ஆனால் ஓடும், வாழ்க்கை ஓடும். ஆனால் இந்த கல்வி, கல்வின்னா வந்து நான் வந்து இந்த அகாடமிக் எஜுகேஷனை சொல்லலை, வித்தையை பொறுத்த வரைக்கும் என்னடானா, இதுதான் அசலான ஆயுதம். அந்த வித்தை தெரியாதவன் வந்து நிராயுத பாணி, அவனுக்கு தெரியாது. வித்தை அறிந்தவன், வித்தை தெரியாதவன் மேலே அந்த வித்தையை வந்து உபயோகிக்கப்படாது, உபயோகித்தா மேட்டர் ஓவர். இது நீங்கள் அனுபவத்தில் கூட பார்த்துருக்கலாம், நான் நிறைய பார்த்துருக்கேன். இங்கே இந்த கல்வி, செல்வம், வீரம். இப்போ வீரம் அப்படிங்கிறது என்ன? வடிவேலு மாதிரி எத்தனை பேர் அடித்தாலும் தாங்குகிற சக்தி வந்துருச்சுட்டான் பாரு பாருங்க. அந்த மாதிரி தாக்குதலுக்கு, உயிரை இழப்பதற்கு சித்தமானவன் வீரத்தை காட்டலாம். இது வந்து நம்ம என்னது தேசிய தலைவர், இந்த குழந்தைகளை அப்பாவி மக்களெல்லாம் கேடயமாக வச்சுக்கிட்டு சீனம் போட்டார், அது வீரம் கிடையாது. வீரம் அப்படிங்கிறது வேற. இப்போ உதாரணமாக இந்த பொற்கோவில் ப்ளூ ஸ்டார் அட்டாக் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்திரா அம்மையாருக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இது மாதிரி இந்த சீக்கியர்கள் உங்கள் கொலைக்கு திட்டமிடுறதா தகவல் வந்திருக்கு, அதனால் உங்களுடைய இந்த மெய்க்காவலர்கள் இந்த பட்டியலிருந்து சீக்கியர்களெல்லாம் நீக்கிறணும் அப்படின்னு. அந்தம்மா வந்து அவங்கெல்லாம் வந்து என் பிள்ளைங்க மாதிரி எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்கள போய் சந்தேகப்பட்டீங்களே அப்படின்னு அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன நடந்தது நமக்கே தெரியும், அந்த மெய்க்காவலாளிகள் அந்த அம்மையாரை சுட்டு கொன்னுறாங்க, அதுதான் வீரம். அதே போல் இந்த பணம், பணத்தை பற்றி வந்து நான் நிறைய பேசியிருக்கேன். மரணத்துக்கு மாற்று இந்த இருட்டு, தனிமை, முதுமை, இதெல்லாம் மரணத்துக்கு பயந்தவன் அவன் தான் வந்து காசை துரத்திக்கிட்டு ஓடுவான் வெறி பிடிச்சாப்பில். இப்போ மரணம்ங்கிறது என்ன? நான் இல்லாத உலகம், இந்த உலகத்தோடு தொடர்பற்று போன நான், அதான். இப்போ வந்து நாம் எல்லாரும் இப்போ இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா வந்து 130 crores சொல்கிறாங்க. நம்மால் நாம் இந்த நாட்டில் இருக்கோம், ஆனால்
இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னு பயந்தோ மகிழ்ந்தோ இருக்கக்கூடிய ஜனம் எத்தனை பேர் விரலை விட்டு எண்ணிடலாம். ஆக இப்போமே நாம் வந்து இந்த உலகத்தில் இல்லை, அதான் மரணம். இப்போ உயிர்களின் அடிப்படை கோரிக்கை பரவுதல். நாம் எங்கே பரவுகிறோம்? எல்லாம் தெருநாய் மாதிரி தான் கிடக்கும். நம்ம ஏரியாவை விட்டு அடுத்த லைட் போல கூட தாண்டது கிடையாது. இதில் என்னத்த வெங்காயம் மரணத்துக்கு பயப்படுறது எனக்கு புரியல. அது அந்த பணத்தினுடைய இது. ஆனால் கல்வி, கல்விங்கிறது வந்து எப்படின்னா அதுவும் மரணத்துக்கு ஒரு மாற்று தான். அதாவது நம்முடைய அறிவு தேங்கி போச்சுன்னா நாம் செத்து போயிட்டாப்புல தான். கரண்ட்டில் இல்லைன்னு வைங்க, ட்ரெண்டில் இல்லைன்னு வைங்க, நாம் செத்து போன மாதிரி தான். இப்போ மரணம்ங்கிறது என்ன? தினசரி நம்முடைய உடலில் பல கோடிக்கணக்கான செல்ஸு செத்து போய் புது செல் வருது. அதனால தான் நாம் உயிரோடு இருக்கோம். முதுமை வர 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 நாசமாக போன செல்ஸுக்கும் மறுபடி உருவாகிற செல்ஸுக்கும் இடையில் ஒரு கேப் வருது. அதுதான் படிப்படியாக மரணம். இப்போ தாயின் கருவில் இந்த சுக்கல சுரோனிதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர் நூல்கள்லாம் கொஞ்சம் கைனகாலஜிக்கலாக சொன்னால் வந்து எக்ஸெல்லை அந்த உயிரணு துளைத்த அந்த கணம் முதலே வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு போகுது. என்ன அப்போ வந்து வளர்ச்சி சதவீதம் மிக மிக அதிகமாக இருக்கும், இந்த சிதைவுங்கிறது வந்து குறைவாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். வந்து இந்த பணத்துக்கும் இந்த அறிவுக்கும் என்னடா வித்தியாசம்னா, பணம் இருப்பவன் அதை வந்து இறுக்கி வச்சுக்கணும்னு பார்ப்பான். ஏன்னா இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் அது பணம், அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆக்சிஜன் சிலிண்டர். அவனில் உயிர்ப்பு இல்லை, அவனில் படைப்பூக்கம் இல்லை, படைப்பு சக்தி இல்லை. அவன் அந்த பணத்தை வச்சு தான் தான் உயிரோடு இருக்கிறத காட்டிக்கணும். அந்த பணத்தை வச்சு தான் அவன் பரவணும். அந்த பணம் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதை வந்து அள்ளி வீசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது இங்கே அப்டேட் ஆகுது ஒன்று, அடுத்தது தூக்கி போட்ட இடத்துல மல்டிப்ளை ஆகுது. இப்போ நேற்றுக்கு கூட முகநூலில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், உங்களுடைய தாக்கம் என்னில் இருக்கிறது அப்படின்னு. அப்படி ஒரு விளக்கு, ஒரு விளக்கு வந்து 99 விளக்கை ஏற்றும். அதே நேரத்தில் அந்த மொதல் விளக்கம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் கல்வியோட ஃபார்முலா. ஆனால் பைசா அப்படி கிடையாது, ஐஸ் மாதிரி கரைஞ்சிக்கிட்டே போயிடும். மல்டிப்ளை ஆகுதுங்கிறாங்க, அது வேறு கதை. இப்போ நம்ம அன்பு செழியன் கூட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணார். ஆனால் என்னாச்சு, அது அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போயிருச்சு. இப்போ நாம் வந்து சொசைட்டியில் இருந்தாலே செத்து போன மாதிரி தான். அது ஏன்னு சற்று முன்பு சொன்னேன். அதுவும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டால் என்ன அர்த்தம்? அதான் அந்த கல்விக்கும் செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் சைக்காலஜி. மனிதன் என்பவன் மனதால் வாழ்பவன். அந்த மனம் என்பது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. அந்த எண்ணங்களுக்கு மூலம் என்ன? ஒரு விதை எண்ணம், அவ்வளோதான். அதனால தான் வந்து பெரியவங்க வந்து எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.